வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புஜங்காசனம் பார்க்க போறோம். புஜங்காசனம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கவுந்து அடித்து படுப்போம், குப்பர் அடித்து படுப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, வயிறில் படுக்கிறது. அந்த மாதிரி வயிறில் படுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு விதமான நம்மளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி படுக்கிறது. ஸோ அதே மாதிரி படுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஆசனம் பண்ண போகிறோம். புஜங்கம் என்றாலே இன்னொரு நேம் வந்து கோப்ரா பொசிஷன் அப்படின்வாங்க, பாம்பு மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு அட்டாக் பண்ணும்போது தன்னோட ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி அப்படி எடுத்து குவெஸ்டின் மார்க் மாதிரி வரும் இல்லையா, இது வந்து நம்ம வந்து இப்படி படுத்துட்டு பின்னாடி இப்படி வளையும். வளையிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கே கெஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். வெர்டெப்ரே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டன் ஆகும், ரெண்டாவது இந்த பக்கம் இருக்கிற லிம்ஸ் இல்லையா, இந்த பக்கம் இருக்கிற ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ ஆகும். நம்ம இப்படி நிமிர்றதுனால இந்த கழுத்தில் இருக்கிற ஜாயின்ட்ஸும் வந்து ஃப்ரீ ஆகும். அப்புறம் என்னாகும், நம்மளோட ப்ரீதிங் வந்து நம்மளோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம வந்து முக்கால்வாசி வந்து ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸ், ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ், இந்த ஆசனாவை வந்து சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக படுத்துட்டு கையை ரெண்டு சைடில் வச்சுட்டு நம்ம இப்படி நிமிர்ந்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக தான் நிமிருவோம். அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி வர 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 நம்ம வந்து நல்லா நிமிர்ந்து இந்த லோவர் ஹிப் இருக்குல்லையா அது வரைக்கும் நல்லா நிமிரலாம். நம்ம வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீஸும் லெக்ஸும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நான் ஏற்கனவே பத்மாசனத்துக்கு சொல்லியிருக்கேன் சயாட்டிக் அண்ணாவை பற்றி. அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த சயாட்டிக் அண்ணாவை வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட்டில் வரது இல்லையா அது வந்து ஃப்ரீ ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்னா, நம்ம வந்து படுத்துக்கிட்டு இப்படி மேலே எழுந்திரிக்கும் போது மூச்சை உள்ளே வாங்குவோம். மூச்சை உள்ளே வாங்கிட்டு இந்த பாஸ்டர் இப்படி வந்து நிற்போம் இல்லையா, அந்த பாஸ்டர் வந்துட்ட பிறகு நம்ம வந்து ப்ரீதிங்கை வந்து ஃபாஸ்ட்டாக இழுத்து விடும் அப்படின்ட்டு. அப்படி இழுத்து விடும் போது என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் இன்டேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸேலும் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களோட லங்ஸும் விரியும். இதுதான் வந்து இதோட சூக்ஷ்மம். இது வந்து குழந்தைங்களுக்கு சும்மா விளையாட்டாக சொல்லி கொடுக்கும்போது இப்படி படுத்துட்டு இப்படி எந்திரி படுத்துட்டு எந்திரி அப்படின்வாங்க. நீங்கள் படுத்துட்டு எந்திரிக்கும் போதே உங்களுக்கு வந்து மூச்சை உள்ளே இழுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களோட பாடி வந்து உங்கள் பாடி மாதிரி ஒரு பெஸ்ட் டாக்டர் யாருமே கிடையாது. பட் உங்கள் பாடியை அந்த டாக்டர் வந்து வேலை பண்ணோன்னா நீங்கள் அலோவ் பண்ணும் இல்லையா. நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டயட் கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சிம்பிள் யோகாசனாஸ் பண்ணணும். மூணாவது வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் ஆக்சிஜன் சப்ளை நேச்சுரலாக இருக்கிறீங்களோ, ஏசி, ஃபேன், க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட் இதிலெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பாதி பேருக்கு இருக்கிற ப்ரீதிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஸ்வெட்டிங்கே ஆகக்கூடாதுன்னு சிலவங்க நினைக்கிறாங்க. ஸ்வெட்டிங் ஆனாதாங்க உங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியில் வரும். தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வெட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வெட்டு வெளியில் வர விடுங்க. கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லைன்னா மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, வேர்த்து ஊற்றுது, தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன், உங்களோட இம்யூனிட்டி பவர் கம்மியாயிட்டு வருது. ஃபேன் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். ஏன்னா நீங்கள் வந்து நேச்சுரலாகவே ஃபேன் இல்லைன்னா டோர்ஸு விண்டோர்ஸு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருவீங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஃபேன் ஏசி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புஜங்காசனம் பண்ணிகிட்ருக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னது தான், பத்மாசனத்துக்கு என்ன சொன்னால் அதே தான்,
இந்த ரிப்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும், லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே இந்த இருக்கிற தொராசிக் ரீஜன், இதில் வந்து அடைப்புகள் இருந்தால் நம்ம வந்து ப்ரீதிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது இந்த அடைப்புகளெல்லாம் இந்த இதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லை பிளாக்ஸு இல்லை வேறு ஏதாவது நச்சு பொருள்கள் உள்ளே போயிருந்தாலும் அதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இந்த இந்த ஃபுல் ரீஜனும் வந்து நம்ம ப்ரீதிங் பண்ணுறதுனால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து என்ன ஃபேஷியல் பண்ணாலும் சரி, உள்ளே இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணலன்னா வெளியில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த புஜங்காசனத்தினால இன்னொரு என்னென்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், இங்கே இருக்கிற பெயின்ஸ் எல்லாம் கூட போயிடும். ரெகுலராக நிதானமாக பண்ணுங்கள். ரெண்டாவது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த ரொமாட்டிக் பெயினோ இல்லை அர்த்ரைட்டிஸோ வாட் எவர் யூ கால் இட் நெக்கில் வர்றது இல்லையா, ஸ்பாண்டிலைட்டிஸ் சாரி ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா காலையில் விசாரிப்போம். ஸ்பாண்டிலைட்டிஸ் வரும் இல்லையா, நாட் அர்த்ரைட்டிஸ், இதுக்கு ஒரு கமெண்ட் எல்லாம் போட்டுறாதீங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி. எல்லா லைட்டஸும் சொல்லும் போது இதுவும் சொன்னேன். ஸோ ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹிப்பு டிஸ்லோகேட் ஆனவங்க, ஹிப்பில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ளீஸ் 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 அவாய்ட் பண்ணிடுங்க, டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணலாம்னா ஓவராக பின்னாடி நிமிராமல் படுத்த வாக்குலேயே சைடில் கையை இப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு கழுத்தை மட்டும் இழுத்து மெல்லமாக மூச்சை இழுத்து விட்டிங்கனாலே போதும். 10 counts போக 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 உங்கள் பாடியே சொல்லும் நான் ரெடி, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ரெண்டாவது நம்ம இன்டேக் சாப்பிட்றது இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். என்ன சாப்பிட்றோம், ஏது சாப்பிட்றோம், எத்தனை மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றோம், இதை வந்து கான்ஷியஸாக சாப்பிடணும். எங்களுக்கு சாப்பாடு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு இப்போ பெரிய ஒரு டைலாக் வந்து ஃபேமஸாக இருக்குது, ஆகிட்டே வருது. எங்களுக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு என் பொண்ணே சில டைம் ஜோக் அடிப்பா, எனக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு. சோறு முக்கியங்க, ஆனால் சோறே வந்து விஷமாயிடக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்ததில் வேற ஒரு யோகாசனம் பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் சொல்கிறேன். இப்படி தான் போகும், ஒரு 12 episodes கிட்டே இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் தான் நான் கிளப் பண்ண முடியும் எந்தெந்த யோகாவை பண்ணால் எந்தெந்த டிசீஸ்க்கு க்யூர் ஆக முடியுன்றதை கிளப் பண்ணி உங்களுக்கு நான் தர முடியும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.